நன்றுடையானே தியதே இல்லானே நரை வெள்ளேறி உன்றுடையானே உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சுராப்பள்ளி குன்றுடையானை கூறையன் உள்ளம் குளிருமே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஸ்வரி. இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. ஒவ்வொரு அணிதினமும் ராசி பலன் நிகழ்ச்சியில நம்ம நாள், நட்சத்திரம், நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள், அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் ராசி பலனா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது ஆன்மீக தகவல், வீட்டில் இருந்தாப்புல நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 17/8/2018 விளம்பி வருடம், ஆவணி மாதம் முதலாம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, 9:56 வரை, பின்பு விசாகம். இன்றைய திதி சஷ்டி, காலை 6:34 வரை, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி, அஸ்வினி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. ஆவணி முதல் நாள், தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் இன்று. இந்த மாதம் பார்த்துட்டா முகூர்த்த மாதம்னே சொல்லுவா. எல்லா விசேஷ காரியங்களும் செய்யறதுக்குண்டான அற்புதமான மாதம் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துல நிறைய பேர் பார்த்துட்டா திருமணம், கிரகப்பிரவேசம், குழந்தைக்கு பேர் வைக்கிறது, நல்ல நல்ல காரியங்கள்லாம் உத்தேசிச்சுட்டு இருப்பாங்க. அதற்குண்டான அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த மாதம் மனதில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக மாற இறைவனை பிரார்த்தனை செய்து அடுத்த உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல வருமானங்கள் இருக்கும், செலவுகள் இருந்துட்டு இருக்கும். வருமானங்களும் உண்டு, செலவுகளும் உண்டு. எதையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மனோபக்குவங்கள் மனசுல இருக்கும். எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்றே ஆகணும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தா என்ன, நம்மளுடைய செயல்பாடுகள் முதன்மையா இருந்தா அதுல நிச்சயம் நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒவ்வொரு சிந்தனையும் மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி பெற்று தீரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். தடங்களான விஷயங்கள்லாம் மாறி நன்மையாக மாறும். திருப்பியும் முயற்சிகள் பலனை கொடுக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகள் தீர்க்கும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாள். எடுக்கிற காரியம் முயற்சிகள் வெற்றியை தரும், நல்ல நல்ல பலன்கள் கூடி வரும். ரொம்ப நாளாக சந்திக்காத நண்பர்களை சந்திப்பீங்க. சொந்த பந்தங்கள், அவ இடத்துக்கு நீங்க போறது, உங்க இடத்துக்கு அவங்க வர்றது, இந்த மாதிரி எதிர்பாராத நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைதிலும் உண்டு. வேலையில் இருந்துட்டு இருக்கிறவா புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான மனோபக்குவங்கள் வரும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் குழந்தையின் பேர்ல வாங்கிக்கிறது, மனைவியின் பேர்ல, தாயார் பேர்ல, சகோதர சகோதரி பேர்ல வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி என்பவர்கள் சில காரியங்களுக்காக சில நேரம் அவசரப்படுறது, கோவரப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு அவ என்ன படிக்க விரும்புகிறாளோ அந்த படிக்கக்கூடிய விஷயத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்கள் துணை நின்று மேலும் மேலும் நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறுகள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1:05 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய நாள், மாற்றங்களுக்கு உரிய நாள்னு சொல்லலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு உரிய நாள். சில பேர் பார்த்துட்டு வாஸ்து ரீதியாக எங்களுக்கு சரியில்லை, வாஸ்து ரீதியாக சில மாற்றங்கள் பண்ணணும்னு எதிர்பார்த்துருக்கோம், அதுக்கெல்லாம் உரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மனசில் ரொம்ப நாள் போட்டு வச்ச திட்டங்கள்லாம் கைகூடி வரும். குழந்தைகள் மூலமா பெற்றவங்களுக்கும், பெற்றவங்க மூலமா நல்ல செய்திகள் குழந்தைகளுக்கும் உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சில நேரங்களில் யாருக்கேனும் பணம் கொடுத்து, யாருக்கேனும் பணம் கொடுத்து திருப்பி தரலையேன்னு வருத்தப்பட்டவெல்லாம் யதார்த்தமா நம்ம வேண்டிய வேண்டிய அந்த காரியத்தை செயல்படுத்தி அவன் திருப்பி தந்துடுவான். பயப்படவே வேண்டாம், தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கும்.
மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் காதல கேட்டு, வேலை வாய்ப்பு படிச்சுட்டு வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு வேலை கிடைச்சிடும். ரொம்ப நாளா மனசுல நினைச்சுட்டே இருக்க இந்த காரியம் நடக்கும், நினைச்சிடும். பணவரவுகள் கூடி வரும், திருப்தி அளிக்கக்கூடிய சில செய்திகள் மனசில், திருமண காரியங்கள் கைகூடும், பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக அமையும், இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும், கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களுடைய, இந்த பையனை வச்சு தான், இந்த பொண்ணை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும், எதிர்பார்த்த காரியங்கள் நன்மை உண்டு, கெட்ட வழியில் போயிட்டு இருந்தவாள்லாம் மாறி நல்ல வழிக்கு கூடி வந்துடுவான். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி என்பவர்கள் மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரொம்ப நாளாக உழைச்சுன்னு இருந்தோம், அந்த உழைப்பு கேட்ட சில வெகுமதி நமக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கையில் இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், நீங்கள் உழைச்ச உழைப்புக்குண்டான பெயர்கள் கிடைக்கும், நல்ல பாராட்டுதல் உண்டு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மேல் அதிகாரியை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், அவர்கள் மூலமான பாராட்டுதல்கள் இந்த தினத்தில் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பதவி கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும், அதற்குண்டான உழைப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, வெளியூர்கள் போய் வெளிநாடுகள் போய் வேலை செய்யணும், குழந்தைகளை அனுப்பலாமாங்கிற எண்ணங்கள் கொண்டவா கவலையப்பட வரலாம், சிம்மராசி என்பவர்கள் நிச்சயம் போயிட்டு வரலாம். பெண்கள் நல்ல முன்னேற்றங்கள் தரும், இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் உத்தர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆரோக்கியமான நாள், வயசானவா முடியாதவாளுக்கு கூட ஆரோக்கியங்கள் கூடி வரும், நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும், வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றங்கள் வரும், எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக முடியும், திருமண காரியங்கள் கைகூடும், அமோகமான பலன்கள் வந்து சேரும், முயற்சிகள் நல்ல பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மனசில் உண்டு, வேலை வாய்ப்பில் தடங்களாகி என்னால் அடுத்தடுத்த நிலைக்கு வரவே முடியலேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, ஈசிஇ ட்ரிபிள்இ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் அமோகமான வழிபாடு. துளாராசி என்பவர்களே சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கூடி வரும், நல்ல அன்பானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம், நல்ல நண்பர்களை சேர்ந்து நல்ல செய்திகள்லாம் வரும், அவளுக்கு தேவையான உதவிகள் நீங்களும் பண்ணுவோம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவள்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன், இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, பூர்வீக இடத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும், இந்த இடத்தினால தான் இந்த பிரச்சனையை இடம் மாற்றினா மாறுமா அப்படின்னு கேட்டவாளுக்கு நிச்சயம் மாற்றங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம், முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும், நல்ல பலிதத்தை கொடுக்கும், அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும், அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும், வேலை வாய்ப்பில் இருந்தவா அடுத்த நிலைக்கு போகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வரும், எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். துளாராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டதுக்குண்டான பலன்கள் நிச்சயம் உண்டு, சில நேரங்களில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துருக்கும் பேச்சு வழக்கில், அதுவும் மாலைக்கு மேலே மாறிடும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் தைரியமாக பண்ணக்கூடிய ராசி தான் விருச்சிகராசி. சில நேரங்களில் பயம் இருந்துட்டு இருக்கும், இது மாறிடுமோ இப்படி மாறிடுமோ அப்படி மாறிடுமோன்னு பயம், கவலையே பட வேண்டாம், எதை நம்ம பண்ணுறோமோ அதுதான் வரும், எதை நம்ம விதைக்கிறோமோ அந்த செடி தான் முளைக்கும், அதனால் நல்ல விஷயங்களை விதைச்சுட்டா கவலையே பட வேண்டாம், நிச்சயம் நன்மையாகத்தான் மாறும், நல்ல பலன்களை கொடுக்கும். ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுருக்கிறவங்க, மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுருக்கிறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஐடியில் உத்தியோகம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இருந்த இடத்துலையே நல்ல முன்னேற்றங்களும் அப்ராட் சான்சஸ் எல்லாம் கிடைக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்களில் வேலையை விட்டு இன்னொன்று பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மாறிடப்படாது, ஒன்றை பிடிச்சிருந்து இன்னொரு இடத்த விடணும். அப்படி இருக்கும் பொழுது நல்ல நல்ல சான்ஸில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சிருவீங்க. எல்லா காரியத்தையும் அமைதியாக இருந்து யோசிச்சு யோசிச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணோன்னு ஒவ்வொரு செயல்பாடுகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றம் தரும், நல்ல திருப்தியை தரும், நல்ல முன்னேற்றங்களான பாதையில் செல்வீங்க. நல்ல நண்பர்கள் கூட நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கூடி வரும், கூட்டு தொழில் சேர்ந்து வரும், கூட்டு தொழில் மூலமான முன்னேற்றங்கள் உண்டு. மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்களில் நம்ம படிச்சிருந்தாலோ படிக்கலையோ நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கே, கம்யூனிகேஷனால் நம்மளுக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்கு, நம்ம பேசுறத மற்றவா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற எண்ணங்கள் மனசில் உள்ளதா அந்த பக்கம் தூக்கி எறிஞ்சுடலாம். அது வெறும் லாங்குவேஜ் தான், அடுத்தடுத்த நிலைக்கு வந்துடுது. தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வர நாள். குழந்தைகளை பார்த்து பெற்றோர் சந்தோஷப்படுவா, பெற்றோரை பார்த்து குழந்தைகள் சந்தோஷப்படுவா. எனக்கு என் குழந்தை இருக்கேன் கவலையே இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவா, குழந்தைய சொல்லுவாங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவேன் இறைவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை. அந்த மாதிரி அன்னோன்யமா ஐக்கியமா நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கும். பிரச்சனை நம்மளால வராது, 3வது மனுஷனால தான் வரும். யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போவா, திருஷ்டி வச்சுட்டு போவா, திருப்பி சண்டையாடு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்குன்னு ஃபென்சிங் கந்த சஷ்டி படிச்சுக்கிறது, பிள்ளையார் அகவல் படிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். படிச்சுட்டாலே போதும், நம்மளுக்கு துணை நிற்கும், எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் என்றைய தினம். விவேகமாக யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு நிறையா இருக்கும். நம்ம குடும்பத்தை என்ன பண்ணோம், அடுத்த நிலைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்காக வேண்டுதல், கணவருக்காக வேண்டுதல், குடும்பத்துக்காக வேண்டுதல் வேண்டு பண்ணி 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 அடுத்த நிலைக்கு கொண்டு வந்துடுவோம். மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெட்டு தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்கள் அவிட்டத்தில் 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், புரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லாத்தோடைய எண்ணங்களும் வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இந்த மாதிரி உங்களுடைய மனசில் பட்ட காரியங்கள் அப்படியே நடந்தோம். கனவுகள் பலிதமா, கனவுகள் பலிதமாகக்கூடிய நாள். சில நேரங்களில் யதார்த்த துன்பங்கள் இருக்கும், எப்படி பருதி முன் பணியே போல, அதாவது நல்ல சூரியன் இருக்கு, சூரியனை மேகம் மறைக்கிறதோ அது மாதிரி உங்களுடைய பிரைட்டான சில சிந்தனைக்கு முன்னாடி நம்ம கவலைகள் வரும்பொழுது அந்த பிரைட்டான சிந்தனைகள் சில நேரங்களில் மங்குபடுறது. அதனால எண்ணங்களை தெளிவாக வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் விடாமுயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வெற்றிகள் உண்டு, பிரயாணங்கள் லாபகரமாக அமைந்து கொடுக்கும். நிறைய நாள் தடங்களான விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவா, ஹோம் லோன் எதிர்பார்த்தவா, அவளுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அமையும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் புரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள், ஞாபக சக்தி அதிகரிக்கும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பரிசையில் வெற்றியே கொண்டா, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவா அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவா, டான்ஸில் இருக்கிறவா, பாட்டு சம்பந்தமா, கலை ஆர்வத்தில் இருக்கிறவளுக்கு அமோகமான பலன். எழுத்தாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முடிவுகள்,
எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது, வண்டியில வேகமா போறத தவிர்த்துக்கிறது, அனாவசியமான செலவுகள் சின்ன சின்னதும் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும் புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நல்ல உன்னதமான பலன்கள் உண்டு, பெற்றோர் வழியில நல்ல செய்திகள் உண்டு, மனசுல திருப்தி வரும், சில காரியங்கள் முயற்சி பண்ணதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிலம், பல வர்ண நிலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவகிரக வழிபாடு, அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, குடும்பத்தில் எப்பவுமே சந்தோஷம் நிலவின்னு இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது. ஆனா சப்போஸ் திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்துட்டு போவோம், உடனே சண்டை வந்துடும். உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்ப உடனே சண்டை வந்துடும். அம்மா அப்பா வருவா, அப்பமா இவர் சொல்லுவார் உங்க வீட்டுல இருந்து யாரா வந்தா இப்படி வருது, இவர் சொல்லுவா உங்க வீட்டுல இருந்து யாரா வந்தா இப்படி சொல்றது, டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்து. அப்ப இவா ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை உண்டு, ஜாதகத்திலே எந்த கோளாறும் கிடையாது. ஆனா யாரா வந்துட்டு போனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். சரி, இது திருஷ்டி தான் காரணம். இது போறதுக்கு நம்ம குடும்பத்தை நல்லா ஃபென்சிங் பண்ணிக்கிறது, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல பார்க்கக்கூடியது. எல்லா குடும்பமும் சந்தோஷமா வாழணும் தான் பெரியவங்க நினைப்பா, யதார்த்த காரியமோ என்னமோ யாராவது வந்துட்டு போனா உடனே பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா சண்டைகள் வந்துடும், வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும், நிம்மதிகள் குறையும். அந்த மாதிரி இல்லாம சந்தோஷமா திருப்பி கூடி வர நம்மள நம்ம ஃபென்சிங் போடுறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எல்லா குடும்பத்துக்கும் உரியது, கந்த சஷ்டி கவசம். அந்த கவசம்னா என்ன? கவசம்னா கர்ணர் போட்டிருந்தது கவசம் சொல்லுவா இல்லையா, கவசம்னா ப்ரொடெக்ஷன், நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது. இந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் கவசம்னு பேர், அதான் கந்த சஷ்டி. கந்த சஷ்டியில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்மளுடைய கண் வாய் மூக்கு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்கும் அதுல மந்திரங்கள் இருக்கு, எதிரிகள் நம்மளை தொடராம இருக்கிறதுக்கு அதுல மந்திரம் இருக்கு இல்லையா, எதிரிகள் நம்மளை தொடராம இருக்கிறதுக்கு. நவகோள் மகிழ்ந்து நன்மையாகிறது, நவகிரகம் நம்மளை காக்கிறதுக்கு உண்டான மந்திரமும் அதுல இருக்கு. முருகனுடைய நாமத்தை சொன்னாலே போதும் எல்லாமே கூடி வரும்னு கந்த சஷ்டி கவசம் ரொம்ப அழகா சொல்லப்படுறது. ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜபித்து உகந்தி நீர் அணிய விபூதி இட்டுண்டா போதுமா, ஒரு நாள் 36 தடவை படிச்சா போதுவா முருகனுடைய அருள் பூர்ணமா அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு இந்த கந்த சஷ்டி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அந்த மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை காத்தால எந்திரிச்சோன்னா ஒரு தடவை படிச்சுடணும், முருக பெருமானுக்கு படிச்சுடணும். அடுத்தது பார்த்துட்டேன்னா நரசிம்மரோடது, நமக்கு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம காக்கக்கூடிய தெய்வம்ங்கிறது ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. நரசிம்மர் படிக்கிறது, நரசிம்மருடைய காயத்ரி படிக்கிறது, நாமத்தை படிக்கிறது ரொம்ப விசேஷம், அஷ்டோத்திர நாமார்ச்சனை படிக்கிறது ரொம்ப விசேஷம், துர்காம்பாளுடைய நாமம், துர்காம்பாளுடைய மந்திரத்தை படிக்கிறது, போற்றுகள் படிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது, ஆஞ்சநேயருடைய நாமத்தை படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள். இப்படி கந்த சஷ்டி, நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்காம்பாள் வழிபாடு, இப்படி அம்பாளுடைய காவல் தெய்வ வழிபாடு ஃபுல்லா நம்ம பாராயணம் பண்ணோம்னா குடும்பத்தில் எந்த விதமான திருஷ்டி எந்த விதமான தடங்களும் வராது, நல்ல ஐக்கிய மத்தியம் ஒற்றுமைகள் கூடி வரும். எப்பேற்பட்டவ திருஷ்டி வச்சாலும் நம்மளுக்கு காக்கக்கூடிய தெய்வம் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு கவசமா இருந்து நம்மளை காக்கக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றது, அதாவது குடும்பத்துல திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு, தொழிலுக்கு திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு கந்த சஷ்டி கவசம், துர்காம்பாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, இந்த மாதிரி தெய்வீக வழிபாடை பத்தி நம்ம பார்த்தோம். கவசம், இந்த கவசம் நம்ம என்னைக்கும் காக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்குமே வவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே, நன்றி, வணக்கம்.